அந்த நேரத்தில் அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். அல்லது யூதர்கள் சொன்னார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னார்கள், நீங்கள் திடீரென்று காபாவின் பக்கம் பார்த்து தொழ ஆரம்பித்து விட்டீர்கள். இதற்கு முன்னால் நீங்கள் எங்களுடைய கிபிலாவாகிய பைத்துல் கத்தஸை பார்த்து தொழுது கொண்டு இருந்தீர்கள். மதீனாவுக்கு வந்த பின்னால சில காலம் கழித்து நீங்கள் காபாவை பார்த்து தொழ ஆரம்பித்து விட்டீர்கள், மக்காவை பார்த்து தொழ ஆரம்பித்து விட்டீர்கள். மக்காவிலே உள்ள காபா எங்களுக்கு கிபிலா அல்ல, எங்களுடைய கிபிலா பைத்துல் கத்தஸ். ஆகவே எங்களுடைய கிபிலாவின் பக்கம் நீங்கள் திரும்பி தொழுவதாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் யோசனை செய்கிறோம், உங்கள் மார்க்கத்து வரலாமா என்றும் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். வலை ரசூல்லா சலாஹலாம் செய்ய போகிறது கிடையாது, உம்மத்தினருக்கு படிப்பினை காண அல்லாஹாலா சொல்லுகின்றான். உம்மிடத்தில் தெளிவான அறிவு வந்த பின்னால், அல்லாஹாலாவிடத்தில் இருந்து உள்ள அறிவு வந்த பின்னால், நபியே அவர்களுடைய மனோ இச்சைகளை நீர் பின்பற்றினால், அவர்களுடைய மனோ இச்சைகளை, அவருடைய ஆசைகளை, அவர் ஒரு சாரால் சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்து தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு, முஷிரிக்கீன்கள் சொல்றாங்க உங்க மார்க்கத்தை விட்டுட்டு எங்க மார்க்கத்துக்கு வாங்க, அதுதான் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று சொல்லுகின்றார். இப்படி அவர்களுடைய ஆசைகளை மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் அது கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பது. அந்த கடுமையான தண்டனை வேற வாசகத்துல வேற ஆயத்துகள்ல வருது. இந்த அல்லாஹால அந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை உட்புகுத்தி ஒரு கருத்தை, ஒரு வேறொரு வாசகத்தை சொல்லுகின்றார். மாலக மினல்லாஹி மிம் வலியும் வலா வாக்கு, அல்லாஹாலாவிடத்திலிருந்து உமக்கு எந்த பாதுகாப்பாளரும் கிடையாது, எந்த உதவியாளரும் கிடையாது. அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹாலா தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விடுவான். அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவரோ, உமக்கு உதவி செய்யக்கூடியவரோ யாரும் இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தாங்களா? அவர்களை பின்பற்றக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருந்ததா? அந்த எண்ணம் எல்லாம் அறவே கிடையாது என்பது மட்டுமல்ல, அதை அடையோடு வெறுத்தார்கள். அதற்கு நேர் எதிரான கருத்துக்களை, தௌஹீதுடைய கருத்துக்களை அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஆனால் இங்கே அல்லாஹாலா சொல்லுவது பொதுவாக நம் போன்ற அவர்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹாலா குறிப்பிடுகின்றனர். உலகத்திலே யாராவது சிலர் ஆசை காட்டுகின்றார்கள், நீங்கள் எங்க மார்க்கத்துக்கு வந்துருங்க, அல்லது எங்க மார்க்கத்துல இந்த செயலை மட்டும் பின்பற்றுங்கள், மற்றதெல்லாம் விட்டுருங்க, நீங்க உள்ள அல்லாஹ வணங்குறத மஸ்ஜிதுக்கு போய் எல்லாம் செஞ்சீங்க, அதெல்லாம் செஞ்சீங்க, எங்க மார்க்கத்துல ஒரு சடங்கு இருக்கின்றது, இந்த சடங்கை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படி இந்த யூத கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அல்லவா, கிபிலாவை மட்டும் திருப்பிங்க, வேற எப்படியாவது நீங்க நடந்துங்க, கிபிலாவை மட்டும் எங்க பக்கம் திரும்பிங்க, பைத்துல் முக்கஸ் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போ ஒரு செயலை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று யாராவது ஒருவர் உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்காக வேண்டி, உலக நோக்கத்திற்காக வேண்டி, உலகத்திலே பொருள் சம்பாதிக்க வேண்டும், பட்டம் பெற வேண்டும், பதவி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா சொன்ன சட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுவாரேயானால் அவர்களுக்கு கடுமையான நரக தண்டனை உண்டு. மா அலக மினல்லாஹி மின் வலியும் வலா வாக் என்ற அந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து உதவியும் கிடைக்காது, அவர்களை காப்பாற்றக்கூடியவரும் யாரும் கிடையாது என்று அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார். இது நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையான ஒரு ஆயத்து. இது உலகத்திலே பலர் அப்படி இருக்கின்றார்கள், பார்க்கின்றோம். சில பேர் தொழுகிறாங்க, தோம்பு வச்சிருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, தாடியெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி யாராவது ஒருவர் மற்றவருடைய கொள்கையை கொடுத்தால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருப்பார். அப்படி மாற்று மதத்தாருடைய கொள்கையில ஏதாவது ஒரு கொள்கையை கொண்டிருந்தாலும் கூட அவர் குற்றவாளியாக ஆவார், கடுமையான தண்டனைக்குரியவராக ஆவார் என்று அல்லாஹாலா தெரியப்படுது. குறிப்பாக இது ஹாதா வஈதுல் லியஹலில் இல்ம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஆயத் இல்ம் உடையவர்களுக்கு, அறிஞர்களுக்கு, மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். இங் எத்தபியோ சுபுல் அஹலில் வலாலா, வழி தவறி செல்லக்கூடிய வழியை அவர்கள் பின்பற்றினால், வாதமா சாரு இலகி மின் சுலூக்கி சுன்னத்தின் நபவியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகள் அவர்களுக்கு கிடைத்த பின்னால், தெளிவாக தெரிந்த பின்னால், மார்க்க அறிவை கற்றவர்களுக்கு எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்று தெளிவாக தெரியும். அப்படி தெளிவாக தெரிந்த பின்னால் உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்காக வேண்டி, உலகத்தினுடைய பட்டம் பதவிகளை, பொருள்களை பெறுவதற்காக வேண்டி யாராவது ஒருவர் வழி தவறான வழியிலே செல்லக்கூடியவருடைய வழியை பின்பற்றி சென்றால்
அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இந்த ஆயத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆக நாம் உணர வேண்டும், திருந்த வேண்டும், நாம் அல்லாஹுடைய சட்டங்களை மதிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். உலகத்திலே எந்த மனிதர்களுடைய சட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. எந்த விதமான மனோ கிளேசமும் ஏற்பட்டக்கூடாது. இது சரியாக இருக்குமோ? இது ஒரு சமயம் சரியாக இருக்குமோ? நாம் நடந்து கொள்வது தவறாக இருக்குமோ என்றெல்லாம் நினைக்கக்கூடிய, சபலம் கொள்ளக்கூடிய மனிதர்கள் சில பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்னால், ரசூல் சொன்னால் அதுதான் சரியான சட்டம் என்று முழுமையாக நம்ப வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு சமயம் அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ? ஏன்னா சட்டங்கள் தெரியாதவர்கள், ஈமான் வலுவில்லாதவர்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அதை கண்டித்து அல்லாஹால இந்த ஆயத்திலே சொல்லுகின்றான். அடுத்தும் இந்த இப்ப ஒரு அவக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஷ்ரிக்கீங்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க, அதற்கு பதிலாக அல்லாஹால இந்த ஆயத்தை அருளினார். இன்னொரு கருத்தை சொன்னார்கள் அந்த யூதர்களும் கிறிஸ்தவ, அதாவது முஷிரிக்கீன்கள் சொன்னார்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், யூதர்களும் குறை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதாவது இவர் நபி அப்படின்னு தன்னை சொல்றார், அல்லாஹ்வுடைய நபி என்று. அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா நிறைய மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு உல்லாசமா சுத்திட்டு இருக்காரு இவர். ஒன்னு ரெண்டு போதும், ஒன்னு இருந்தா சரி இல்ல ரெண்டு இருந்தா சரி, இவர் நிறைய மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு அதிலே சுகம் காணக்கூடியவராக இருக்கின்றாரே இவர் என்பதாக குறை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. லவ் கான் நபியன் கமா இஸ்ஹாமு ஷகலத்துஹுன் நுபுவத்தான் தஸ்வீஜின் நிசா நிசாய், உண்மையிலேயே அவர் நினைப்பதை போன்று நபி என்பதாக இருந்தால் இவர் அதிகமான பெண்களை திருமணம் செய்வதை விட்டும் இவர் நீங்கி கொண்டிருப்பார். ஏன்னா திருமணம் பொதுவாகவே நம்ம பார்க்கிறோம், ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்தி அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய நேரங்கள் தேவைப்படுகின்றன, பல நேரங்களை செலவு செய்கின்றோம். ரெண்டு மனைவின்னா இன்னும் கொஞ்சம் கூட, நாலுன்னா இன்னும் கொஞ்சம் கூட, எட்டுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட நேரம் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் செய்திருந்தார்கள். ரெண்டு மனைவியர்கள் அடிமை பெண்களாக இருந்தார்கள். ஆக 13 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 திருமணங்கள் செய்தார்கள். மொத்தம் ரெண்டு பேரும் நிக்கா, அதாவது அவர்களுடன் வீடு கூடுவதற்கு முன்னதாகவே அவர்கள் தலாக் சொல்லிவிட்டார்கள். ரெண்டு பேர், ரெண்டு பெண்களை, மீதி 13 ரெண்டு பேர் அடிமை பெண்கள். மாரியத்து திருத்தியா என்று ஒரு பெண், ரைஹானா என்று ஒரு பெண், அடிமை பெண். அடிமை பெண்ணை மற்ற பெண்களை போன்று திருமணம் செய்து கொள்வதல்ல, சுரியத் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது, அடிமை பெண்ணை மனைவியாக ஆக்கி கொள்ளக்கூடிய சட்டம் முன்னாலே சூரத்து நிசாவில் சொல்லியிருக்கிறோம். அந்த சட்டம் சொல்லியிருக்கிறோம், அதாவது ஹொர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் என்ற அந்த ஆயத்தினுடைய தொடரில் அந்த சட்டம் சொல்லப்பட்டது. போர்க்களத்திலே பிடிக்க கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் அடிமை பெண்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவர்களை அடிமை பெண்களாக வைத்துக் கொள்வதும், அதே போன்று தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ள நீயத்தை செய்து அந்த பெண்ணை மனைவியாக ஆக்கிக் கொள்வதும், மனைவியாக ஆக்கிக் கொண்டால் அந்த பெண்ணிடத்தில் மனைவியை போன்றே உறவு கொள்வது கூடும், ஆனால் அந்த பெண்ணை விற்கவோ வாங்கவோ முடியாது. யாருக்கும் அடிமை பெண்களை விற்கலாம் வாங்கலாம், ஆனால் விற்க முடியாது வாங்க முடியாது. அந்த பெண் அந்த கணவரின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை சுதந்திரவானாக மாறிவிடும், அடிமையாக குழந்தை அடிமையாக இருக்காது, அந்த பெண் அடிமையாகவே இருப்பாள். அந்த பெண் எப்பொழுது விடுதலை செய்யப்படுவாள் என்று சொன்னால், எப்பொழுது அந்த கணவன் இறந்து விடுகின்றாரோ, எஜமான் இறந்து விடுகின்றாரோ, அந்த நேரத்தில் அந்த பெண் சுதந்திர பெண்ணாக மாறிவிடுவாள். இந்த சட்டத்திற்கு பெயர் சுர்ரியத் என்பதாக சொல்லப்படும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால அந்த சட்டத்தை குர்ஆனில் சொல்லி இருக்கின்ற காரணத்தால் அந்த சட்டத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிக்க வேண்டும், உலக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இரண்டு பெண்களை அல்லாஹால அந்த மாதிரி ஆக்கி தந்திருந்தார். ரோம் நாட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அடிமை பெண் மாரியா என்ற பெண், இன்னொரு போரிலே கைதியாக பிடிக்கப்பட்ட ரைஹானா என்ற பெண், இருவரும் சுரியத்துகளாக அடிமை பெண்களாக இருந்தார்கள் மனைவியுடைய அந்தஸ்து. அது அல்லாத 11 பெண்கள் இருந்தார்கள், 11 மனைவியர்கள் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அதிகமான பெண்களை திருமணம் செய்து குடும்பம் நடத்துவதுன்னு சொன்னா, இப்ப நம்மள்ட்ட ஒரு நம்ம 4 பேருந்து கல்யாணம் பண்ண முடியாது, 4 பேருக்கு மேல நிக்கா செய்யறது ஹராமாச்சு. 4 பெண்களை கல்யாணம் பண்ணாவே மிகப்பெரிய கஷ்டம் இல்லையா? ரெண்டே பெரிய கஷ்டம். ஒருத்தர் சொன்னாரு, ரெண்டு பெண்களை திருமணம் செய்தால் அது எப்படி என்று சொன்னால், ஒரு கம்பத்துல ரெண்டு யானையை கட்டினது போல, அந்த யானை இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும், இந்த யானை அந்த பக்கம் பிடிச்சாலும் கம்பம் தனியா கலந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணான், 3, 4,
என்று இருந்தால் ஒருவர் சொன்னார், நான் பட்ட நான் செய்த மிகப்பெரிய தவறான வேலை நாலு கல்யாணம் பண்ணதுதான் அப்படின்றார். கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அதற்குள்ளே தகுதி வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்தாலா அந்த ஆற்றலை தந்திருந்தான், ஞானத்தை தந்திருந்தான், அல்லாஹாலாவுடைய நேரடி பார்வையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், அதன் காரணமாக செய்தார். ஆனால் இன்னொரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டும், மற்ற நபிமார்களுக்கும் அல்லாஹாலா இது போன்ற பல மனைவியர்களை கொடுத்திருந்தார், அவர்களும் திருமணம் செய்திருந்தார். மிக அதிகபட்சமாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 300 மனைவியர்களை அவர்கள் திருமணம் செய்திருந்தார், 300 மனைவியர்களை திருமணம் செய்திருந்தார். அதே போன்று 700 அடிமை பெண்கள் சுரியத் என்ற முறையில் அவர்களுக்கு இருந்தார்கள், 1000 பெண்கள் இருந்தார். அத்தோடு அரச பாரம் உடையவர்களாகவும் இருந்தார்கள், நாட்டையும் பாதுகாத்தார்கள், தீனையும் பாதுகாத்தார்கள், அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய ரசூலாகவும் இருந்தார்கள், ரசூல் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முழுமையாக செய்தார்கள், 1000 பெண்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தார்கள், நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தார்கள். அவர் ஏராளமான சட்டங்கள் அவர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றன, சட்டங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான விளக்கங்கள் இன்று தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் அது. அதே போன்று அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா 100 மனைவியர்களை கொடுத்ததாக குர்ஆன்லேயே ஒரு வாசகத்தை அல்லாஹாலா சொல்லுகின்றான், மறைமுகமாக ஒரு கருத்தை சொல்லுகின்றான், 100 மனைவியர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு என்பதாக. இதுவெல்லாம் முந்திய நபிமார்களுக்கு அல்லாஹாலா தந்தது. ஆனால் எல்லா நபிமார்களை விட மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக, வெறுமனே மனத்தால் மட்டுமல்ல உடலாலும் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தரப்பட்ட மனைவியர்கள் 11 பேர் தான் அல்லது 13 பேர் தான் என்று சொன்னால் அது மிக மிக குறைவு. இவர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய உடலையும் தங்களுடைய மனோ வலிமையும் வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த முஷ்ரிக்குகள் எல்லாம், இவர் உண்மையான நபியாக இருந்தால் இப்படி பல மனைவியர்களை திருமணம் செய்து கொண்டு இப்படி இருக்க மாட்டாரே, இவர் ரொம்ப ஜாலியா இருக்கிறாரே இவர் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹாலா சொல்லுகின்றான், நபியே உங்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்னால உள்ளவர்களுக்கும் இது மாதிரி பல மனைவியர்களை நாம் கொடுத்திருந்தோம், அவர்களுக்கு பல சந்ததிகளையும் மக்களையும் நாம் கொடுத்திருந்தோம், ஆகவே நீங்க அவங்க சொல்றதை பார்த்து கவலைப்படாதீங்க, இது என்னுடைய வழக்கம், இது என்னுடைய நடைமுறை, இது நான் இப்படித்தான் செய்வேன் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் என்ற கருத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதிலிருந்து பல சட்டங்கள் பல விஷயங்களை இந்த ஆயத்தின் மூலமாக நிக்காக சம்பந்தமாக மனைவி மக்கள் சம்பந்தமாக பல விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். வலக்கது அரசல்னா ருசுலம் மின் கபலிக்க, திட்டமாக உமக்கு முன்னால் பல தூதர்களை நாம் அனுப்பியுள்ளோம், நபிமார்களாக ரசூல்மார்களாக அனுப்பியுள்ளோம், வஜஅல்னா லஹும் அவர்களுக்கும் நாம் ஆக்கி வைத்துள்ளோம், அஸ்வாஜம் வதுர்ரியா பல மனைவியர்களையும் பல சந்ததியினரையும் குழந்தைகளையும் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். அதாவது முந்திய நபிமார்கள் எவருமே திருமணம் செய்யப்படாத எவரும் கிடையாது, ஒரு சிலரை தவிர, எல்லா நபிமார்களும் அப்படின்னு சொன்னா ஒரு சிலரை தவிர, எல்லா ஊர்லயும் மழை பெய்ஞ்சுங்க அப்படின்னு சொல்றோம், ஒருத்தர் சொல்றாரு எங்க ஊர்ல மழை பெய்யவே இல்லை அப்படின்னு, அந்த ஊர்ல மட்டும் மழை பெய்யல, அதனால எல்லா ஊர்லயும் மழை பெய்ஞ்சு அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. என்ன மழை பெய்ததுங்க, 6 மாதிரி வெள்ளம் ஓடியது அப்படின்னு சொல்றேன், எங்க ஊர்லயும் மழை பெய்ஞ்சுங்க, எங்க இடத்துலயும் மழை பெய்ஞ்சு, எங்க பகுதியிலையும் பெய்ஞ்சு, ஆனா 6 மாதிரிலாம் ஓடல் லேசாவு, எல்லா இடத்துலயும் மழை பெய்ஞ்சு 6 மாதிரி வந்துச்சா பல இடங்கள்ல ஓடிச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் நாம் மனைவியர்களையும் மக்களையும் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் அதுல ஒரு சில நபிமார்கள் விதிவிலக்காகவும் இருந்தார்கள். அவர்கள் யார், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு பேர் தான் குறிப்பிடப்படுகின்றார்கள். இன்னும் சில நபிமார்கள் நமக்கு சொல்லப்படவில்லை, ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட நபிமார்கள் 25 பேர் தான் குர்ஆனிலே. இது அல்லாத சில நபிமார்களை சரித்திரங்களிலே குறிப்பிடுகின்றார்கள், அவர்கள் ஒரு 200-300 வரைக்கும் தேரும் அப்படி பார்த்தா. ஆனால் எத்தனை நபிமார்களை அல்லாஹாலா அனுப்பி வைத்தான், நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், 100,000 மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹாலா அனுப்பி வைத்திருக்கின்றோம், ஒரு 1000 நபிமாரையும் கூட நம்ம சொல்ல முடியாது, எந்த வரலாற்றிலும் காண முடியாது. இவர்களில் இந்த 100,000 மேற்பட்ட நபிமார்களில் சில பேர் திருமணம் செய்யாதவர்களாக இருந்திருக்கலாம். அதில் நமக்கு தெரிவது குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களிலே நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திருமணம் செய்யவில்லை. ரெண்டு பேர்லையும் கூட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்வார்கள், இனிமேல் கியாமத்தினாலுடைய நெருக்கத்திலே அவர்கள் கீழே வருவார்கள், மேலிருந்து கீழே இறக்கி வருவார்கள் வானத்திலிருந்து, அப்பொழுது திருமணம் செய்வார்கள், மக்களை பெற்றெடுப்பார்கள், இந்த மார்க்கத்திலே அவர்கள் நிலைத்திருந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இங்க அல்லாஹ் தஆலா வஜஅல்னா பொதுவாக சொல்றாங்க, வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுரியா, அவர்களுக்கு மனைவிகளையும் மக்களையும் நாம் உண்டாக்கி வைத்தோம் என்பதாக குறிப்பிடுகின்றனர். அதனால நபி என்பது, நபி என்று சொல்லப்படக்கூடியவர், ரசூல் என்று சொல்லப்படக்கூடியவர் திருமணம் செய்யாமல் இருந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. என்ன சொல்ல போனா, திருமணத்தின் மூலமாகத்தான் அவர் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் வலு பெறக்கூடியதாக, உயர்வு பெறக்கூடியதாக அமையும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். உன்னால சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க, திருமண நிகழ்ச்சிகளும் சொல்லுவது உண்டு. பொதுவாக ஒரு 10-15 நிலைகள், திருமணம் செய்தவருக்கும் செய்யாதவருக்கும் 10-12 விதமான உயர்வான நிலைகள் கொடுக்கப்படுகின்றன. அது திருமணத்தின் மூலமாகத்தான் அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் அவர்களிடத்துல ஒருவர் கேட்டார், நீங்க பெரிய விலாயத்தை பெற்றவராக பெரிய ஞானியாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு முன்னால் ஒருவர் இருந்தார், உங்களை போன்று மிகப்பெரிய ஞானம் படைத்தவர் இருந்தார், ஒரு வலியுல்லா, அவர் அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள், அவரும் உங்களை போன்றே மிகப்பெரிய ஞானம் உள்ளவராக இருந்தார், விலாயத்துடைய அந்தஸ்தில விலாயத்துடைய படித்தரங்கள் 1000 படித்தரங்கள் இருக்கின்றன, 1000 படித்தரங்களுக்கு 1000 விளக்கம் இருக்கின்றது, முதல் படித்தரம், இரண்டாவது படித்தரம். முதல் படித்தரம் நான் முன்னால சொல்லியிருக்கிறேன், அந்த இன்ன நப்சல அம்மாரத்தும் விஸ்து என்ற ஆயத்தில் 13 ஆரம்பத்தில் சொன்னோம், மனிதன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி முதல்ல அம்மாரா என்ற நப்சில் இருந்து லவ்வாமா என்பதற்கு போய், பிறகு 3வது முல்ஹிமா என்பதற்கு வந்து, 4வது உத்மையின்னா என்ற நப்சு உடையவனாக அந்த மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டால் விலாயத்துடைய முதல் படியிலே இருக்கிறார் என்றார். அதிலிருந்து 1000 படித்தரங்கள் இருக்கின்றன. அப்துல் கார் ஜீலானி கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார், நீங்க விலாயத்துல உயர்ந்தவரா அபு யசீத் உயர்ந்தவரா என்று கேட்டார். அவர்கள் கொஞ்ச நேரம் அப்படியே நிஷ்டையிலே இருந்தார்கள், முராக்கபாவில் இருந்தார்கள். சற்று நேரம் கழித்து சொன்னார்கள், கேட்டவர் எங்கே? இதோ நான் இருக்கேன், நான் தான் கேட்டேன், நான் என்னுடைய முராக்கபாவின் மூலமாக அவரை கண்டேன், அவரும் நானும் விலாயத்துடைய அந்தஸ்திலே ஒரே படித்தரத்தில் இருக்கின்றோம், ஆனால் அவரை விட ஒரு தரஜா கூடுதலாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன, ஒரு படித்தரம் ஒரு தரஜா என்ன கூட என்பதாக அவர் கேட்டார். அப்துல் கார் ஜீலானி கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் சொன்னார்கள், அவர் கல்யாணம் பண்ணிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரே நேரத்திலே 52வது வயசுலே 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டார். 52வது வயசுல கல்யாணம் பண்ணவர் 91வது வயசுல இறந்தார் அப்துல் கார் ஜீலானி கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ். மொத்தம் 4 மனைவிக்கும் சேர்த்து 49 குழந்தைகளை பெற்றெடுத்தார். 49 குழந்தைகளை, 4 குழந்தை இருந்தாவே என்ன அநியாயமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பிள்ளைகளை வச்சுட்டு, என்ன வாழ விட்டேன், அந்த பக்கம் ஓடுறா இந்த பக்கம் ஓடுறான் சொன்னா கேட்கும், எவ்வளோ சண்டை வீட்டில், 4 குழந்தை இருந்தா போதும், 49 குழந்தைகள். அவர் விலாயத்துல ரொம்ப டாப்ல இருந்தார், என்ன குத்துபுல் அக்தாப் என்று பெயர் சொல்லுகின்றோம் அவருக்கு, எவ்வளோ பெரிய ஞானம் படைத்தவராக இருந்தார். இந்த குழந்தைகளோ மனைவிகளோ அவருக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மனைவிகளும் இந்த குழந்தைகளும் தான் அவருடைய ஞானத்தை மேலே கொண்டு சென்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்றுதான் ரசூல்மார்களுடைய நிலையும் கூட. இப்ப என்ன சொன்னோம், அதாவது ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்டால் முதலாவதாக அந்த மனிதனுக்கு ஏற்படுவது மனக்கட்டுப்பாடு, இதெல்லாம் இருக்கணும், ஆனா பெரும்பாலானவர்களிடத்துல இல்ல, இருக்க வைக்கணும். அப்படி வச்சாதான், அதை ஏற்படுத்தி கொண்டால்தான் அவர் திருமணம் செய்திருக்கின்றார் என்பதற்கு அர்த்தமா. லபுத்து நப்ஸ், மனக்கட்டுப்பாடு கட்டாயம். முதலாவதாக திருமணம் செய்வதற்கு முன்னால் அவர் மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கும், பல இடங்களிலே பல நிகழ்ச்சிகளிலே பலவிதமான காட்சிகளிலே அலைவாய்ந்து கொண்டிருக்கும். திருமணம் செய்த பின்னாலே அந்த காட்சிகளை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும், அதுவெல்லாம் இருக்கக்கூடாது, மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுகின்றார்கள், இதா தஸவ்வஜல் ஆபுது ஒரு அடியான் திருமணம் செய்து கொண்டால் அவன் பாதி தீனை நிறைவேற்றியவனாக ஆகிவிடுகின்றான், மீதி பாதி அதை சொல்லுகின்றார்கள், மீதியுள்ள பாதி அவன் மௌத்தார வரைக்கும் உள்ள டைம். இப்ப கல்யாணம் பண்ணிட்டான், இதுல இருந்து மௌத்து வரைக்கும் மீதி பாதி டைம், அது எவ்வளவு காலம்ங்கிறதெல்லாம் கிடையாது, 50 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம், அந்த மீதி பாதியில
அவன் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா மணிகளிலும் எல்லா வினாடிகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் அல்லாஹுவை பயந்து கொண்டால் தீனிலே மீதி பாதியை நிறைவேற்றியவனாக ஆகிவிடுகின்றான். அதான் லபுத்து நப்ஸ், மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது. அதே மாதிரி அலி எஹத்ராஜ் அதெல்லாம் அதற்கு விளக்கமாகவே மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ரெண்டாவது அலி எஹத்ராஜ் அனில் ஹராம், ஹராமான பார்வை, ஹராமான கேள்வி, ஹராமான செயல்கள் ஆகியவற்றை விட்டு நீங்கி இருப்பது திருமணத்தின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய பலன். மூன்றாவது சொல்லப்பட்டது இன்னும் அதிகமான ஒரு நன்மைக்குரியது, அல் ஹயாத்துல் முஆஷரா, அதாவது கூட்டு வாழ்க்கை. ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்டால் திருமணம் செய்வதற்கு முன்னதாக அவனுடைய தொடர்புள்ள உறவினர்கள் ஒரு சாரா தான், ஒரு லைன் தான் இருக்கு. திருமணம் செய்து கொண்டால் ரெண்டு லைன்களிலே, ரெண்டு வரிகள், ரெண்டு வரிசைகளிலே அவனுடைய உறவினர்கள் வருகின்றார். ஒரு வரிசைக்கு பேர் நசப் என்பதாக சொல்லப்படும், இன்னொரு வரிசைக்கு பேர் செஹர் என்பதாக சொல்லப்படும். சேர்னா செஹர் வைக்கிறது இல்ல, இது சாது ஹே ரே நசபம் வசிஹ்ரா என்று அல்லாஹாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்ட பின்னால் இவனுடைய தாய் தந்தை, இவனுடைய உறவினர்கள், பெற்றோர் மற்றோர் உறவினர்கள், இவர்களை சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, இதுக்கு பேர் நசபு. வமிசா வழியுடைய தொடர்பு உள்ளவர் இவர். எங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அந்த பெண்ணின் மூலமாக வரக்கூடிய ஒரு தொடர்பு, அதற்கு சிஹர் என்பதாக சொல்லப்படும். தந்தை வழி தொடர்பு, மாமனார் மாமியார் வீட்டு தொடர்பு அப்படின்னு சாதாரணமாக சொல்ல, இந்த ரெண்டு தொடர்புடையவனாக ஆக்கப்படுகின்ற காரணத்தினால் திருமணத்திற்கு முன்னதாக அந்த மனிதன் ஒரு தொடர்புடையவனாக இந்த ஒரு சாராரை மட்டும் கவனித்தால் போதும் என்ற நிலை இருந்தது. அந்த நேரத்தில் மௌத்தா போனா அதை மட்டும்தான் அது மட்டும்தான் கேள்விக்குரியதாக இருக்கும். திருமணத்திற்கு பின்னால் மௌத்தானா, இப்ப இந்த மாமனார் மாமியார் வீட்டு சார்பாக, மனைவி வீட்டு சார்பாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் வருவாங்க, அவங்க பூராத்தையும் ஒரு கவனிக்கணும், கவனிச்சு செய்யும். கவனிக்கணும்னா காசு கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல, உறவை பேண வேண்டும் அவர்களோடு. அதுக்கு பெருத்தான் முஆஷரத் என்று சொல்லப்படுவது. அந்த முஆஷரத்து இந்த நிக்காஹின் மூலமாக ஏற்படுகின்றது. பொதுவாக முஆஷரத்னா கூட்டு வாழ்க்கை, எல்லாரோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது. ஆனால் திருமணம் ஆனவர் இருக்கின்றாரே, அவருக்கு ரெண்டு வழியிலே அந்த முஆஷரத் என்பது வருகின்றது. ரெண்டையும் கவனிக்க வேண்டும். அல் ஹயாத்து முஆஷரா. மூணாவது நாலாவது அதை விட பெரு சுகூனுல் கல்ப். அல்லாஹாலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் அதாவது திருமணத்தை பற்றி சொல்லும் போது, ஒமின் ஆயாத்தி, அவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் உள்ளது திருமணம் என்பது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய இனத்திலிருந்தே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுப்பது மிகப்பெரிய அத்தாட்சியில் உள்ளது. ஒமின் ஆயாத்திஹி, ஒமின் ஆயாத்திஹி அப்படின்னு பல இடங்கள் அல்லாஹாலா அந்த தொடரிலே நிறைய சொல்லுகின்றான். மனிதனை படைத்தது அவனுடைய ஆயாத்தில், அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. வானங்களை பூமியை படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. அதே மாதிரி மனிதர்கள் பல மொழிகள் உள்ளவர்களாக ஆக்கியது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. மனிதர்களை பல நிறங்கள் உடையவர்களாக ஆக்கியது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. வானத்திலிருந்து மழையை பெய்ய வைப்பது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. பெய்த மழையின் மூலமாக பூமியிலே விளையச் செய்வது, பொருள்களை விளையச் செய்வது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. உங்களுக்கு கனவை உண்டாக்குவது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது என்றெல்லாம் அல்லாஹ்வுத்தலா வரிசையாக நிறைய சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இந்த வானம் பூமியை நிலைத்து நிற்பது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. அந்த வரிசையில் அல்லாஹ்வுத்தலா சொல்லுகின்றான், உங்களில் இருந்தே ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்தது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. திருமணம் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது. எதுக்கு தெரியுமா திருமணம் பண்ணி வச்சோம், ஒரு பெண்ணை ஒரு ஆணுடன் சேர்த்து வச்சோம் தெரியுமா, லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்களின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி. சுகூன் அமைதி இருக்க இருக்குதா, திருமணம் பண்ண பின்னாலே அவர் சொல்றார், நிறைய மாப்பிள்ளைகளை பாக்குறோம் நம்ம, நல்லா தாங்க இருந்தேன், கல்யாணம் பண்ண எல்லாம் போச்சு, அமைதியே போயிடுச்சு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஏங்க, எந்த முறைப்படிக்கு திருமணம் செய்ய வேண்டுமோ அந்த முறை இல்லை என்பதுதான். 99 பேர் இல்லை, 100 என்று சொல்லலாம். அது இல்லாத காரணத்தினால் சுகூனியத்து இல்லாமல் ஆகிவிட்டது. இங்கே அல்லாஹ் சட்டம் சொல்லப்படுது, சுகூனுல் கல்ப், மன அமைதி இருக்க வேண்டும். இந்த மன அமைதி எங்கே இருக்கின்றது என்றால் குடும்பத்தில் இருக்கின்றது. இப்ப நம்ம இல்லை என்று சொல்லுகின்றோம், காரணம் நம்முடைய, நாம் தான் காரணம் அதுக்கு. ஆனா நபிமார்கள் கல்யாணம் பண்ணாங்களே எப்படி இருந்திருக்கோம், அல்லாஹுடைய ஆர்டர் படி, கட்டளைப்படி கல்யாணம் பண்ணாங்க, திருமணம் செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த சுகூனுல் கல்ப் இருந்திருக்கும். அப்ப திருமணத்தின் மூலமாக, தஸ்குனு இலைஹா என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சுகூனை தருவதாக சொல்லுகின்றான். அப்ப நபிமார்களுக்கெல்லாம் கட்டாயமாக அல்லாஹ் தந்திருப்பான்.
திருமணத்திற்கு முன்னதாக அவர்கள் அந்த மாதிரி தபலீக் செய்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு, மக்களிடத்திலே போய் சொல்லுவதற்கு அவ்வளவு பெரிய மனோ வலிமை உள்ளவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். கல்யாணத்துக்கு பின்னால்தான் அந்த வலிமை வந்திருக்கு. அதனாலதான் நபிமார்களுக்கு கல்யாணம் மனைவிமார்களை கொடுத்தோம், பிறகு அவர்கள் மூலமா மக்களை கொடுத்தோம் என்று அல்லாஹால சொல்லு. அதே மாதிரி ஹுசூல் மவத்தத்தி வர் ரஹ்மா லிதஸ்குனு இலைஹா வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா என்றும் சொல்லுகின்றான் அந்த ஆயத்திலே. உங்களுக்கு மத்தியிலே மவத்தத் என்பதையும் ரஹமத் என்பதையும் நாம் ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹால. கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல அந்த பெண் யாரோ இந்த ஆண் யாரோ தெரியாது, ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அந்த பெண் மீது எந்த மஹப்பத்தும் இருந்திருக்காது, எந்த பாசமும் இருந்திருக்காது. கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தா தாய் வேணாம், தந்தை வேணாம், உறவு வேணாம், ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறான் கூட்டிட்டு இல்லையா. அப்ப எவ்வளவு மஹப்பத்து வந்துருது, ஆனா அந்த மஹபத் தப்பானது, அப்படி இருக்க கூடாது. மவத்தத் ரஹ்மா, மவத்தத் என்பது சொன்னா உள்ளார்ந்த ஒரு பாசம், மனப்பாசம். ரஹமத் என்று சொன்னா வெளித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு, பரிமாற்றம். இதுவெல்லாம் அந்த பெண்ணிடத்தில், அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில அல்லாஹால உண்டாக்கி வைக்கிறான். உங்களுக்கு மத்தியிலே அவன் உண்டாக்கி வைத்தான் மவத்தத்தம் ரஹ்மா, பாசத்தையும் ரஹ்மத்தையும் அன்பையும் உண்டாக்கி வைத்தான். பாசத்தையும் அன்பையும் என்று சொல்லப்படுவது இன்னொரு கருத்து சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். மவத்தத் என்பது அந்த கணவன் மனைவியுடைய உறவு, ரஹமத் என்பது குழந்தை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில பாசம் வந்தா தான் குழந்தைய, ரெண்டு பேர்த்துக்கு பாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் அங்க படுத்திருப்பாரு, இவங்க இங்க படுத்திருப்பாங்க, அப்ப குழந்தை வர்ற. அப்ப பாசம் ரஹமத்தும் கட்டாயம் தேவை, மவத்தத்தும் ரஹமத்தும் கட்டாயம் தேவை என்பதை சொல்லணும். அதே போன்ற ஒரு மனிதன் திருமணம் செய்தால் அவனுடைய குணங்களிலே ஏராளமான மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. முதல்ல பெரிய கோபக்காரராக இருந்திருப்பார், கல்யாணம் பண்ணப்புறம் அந்த கோபம் இருக்கும். ஒரு 10 நாள் 20 நாள் அதை ஒரு மாசம் 2 மாசம் பார்ப்பாரு, சரியா வராது. அப்ப இவர் தன்னுடைய கோபத்தை அடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். முதல்ல எல்லாம் அப்படி இருந்தீங்களாங்க, இல்ல இப்ப கொஞ்சம் நான் பக்குவம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஹஜ்ரத்து அலி ரலியல்லாஹு தஆலா என்ற கேட்டாங்களாம், மா ஹகீகத்து நிக்காஹ், நிக்காஹுடைய ஹகீகத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா நிறைய அறிவார்ந்த விஷயங்களை சொல்லுவாங்க. லுசூமுல் மஹர், மஹர் விதியாவது அப்படின்னு சொன்னார். மஹர் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார். லுசூமுல் மஹர், தும்ம மாதா, பிறகு என்னான்னு கேட்டார். சுரூரு சஹர், சுரூரு ஷர், ஒரு மாதத்தினுடைய இன்பம் அப்படின்னு சொன்னார். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது மாதிரி ஆசை தலீரல் அல்லாஹ் தஆலான்னு சொன்னுகின்றார்கள். அப்புறம் என்னன்னு கேட்டாரு, அதுக்கு என்ன சொன்னார், ரெண்டாவது சுரூரு ஷர், ஒரு மாதத்தினுடைய இன்பம், ஆசை, மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார். தும்ம மாதா, பிறகு என்ன அப்படின்னு கேட்டார் அவர். பிறகு என்ன அப்படின்னு கேட்டார், குசூரு லஹர், முது உடைஞ்சு போறது அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் ஆன உடனே அப்புறம் சொன்ன முது உடைஞ்சு போயிரு, பாரம் தாங்க முடியாம, குடும்பத்தினுடைய பாரம். லுசூமுல் மஹர், சுரூரு ஷஹர், குசூரு லஹர், நாலாவது பிறகு என்னன்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு என்ன, நுசூருல் கபர், கபருக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னாரு. அது மாதிரி கல்யாணம் பண்ண பிறகு உள்ள நிலைகள் வந்து மாறுபட்டு போகுது மனிதனுக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. மனிதனுக்கு மிகப்பெரிய அஹ்லாக், பண்புகள் வளர வேணும், தர்பியத்துல் அஹ்லாக். இதுவும் நிக்காஹின் மூலமாக பெறப்படக்கூடிய ஒன்று. நிக்காஹுடைய அசல் இதுதான், அது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சரியாக இல்லாததின் காரணமாக அதுவெல்லாம் மாறுபட்டு விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எப்படி பெண்ணை பார்க்க வேண்டும், எப்படி மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த மாப்பிள்ளைக்கு அந்த பெண் பொருத்தமானவளா, அந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமானவரா என்று தேர்ந்த, அதுக்கு பேர் குஃபு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார். குஃபு இல்லாமல் நிக்காக செய்தால் அது பாத்திலாக ஆகிவிடும், உடைந்து விடும், முறிந்து விடும் என்பதாக சொல்லுகின்றார். பெண்ணிடத்தில் அதிகமான, பொதுவாக கல்யாணம் பண்ண பிறகு நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் கூட அதிகமான ஒரு வலிமையை காட்டக்கூடாது, வலிமையை காட்டக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெண்கள் கோணலான எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடது விலா எலும்பிலிருந்து மேலே இருக்கக்கூடிய அதிகமான வளைவுள்ள ஒரு எலும்பை எடுத்து அல்லாஹால ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோணலான எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள் பெண்கள், அதை, அந்த கோணலான எலும்பை நீ ஒரே அடியாக உடனடியாக நேராக ஆக்கிவிட வேண்டும் என்று விரும்பினால் அது உடைஞ்சு போகும், அல்லது அப்படியே விட்டுட்டா அது கோணலாகவே இருக்கும். ஆகவே பெண்களுடைய விஷயத்திலே
நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை கொஞ்சம் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் சொல்ற உபதேச படிக்க பெண்களை நீங்க தர்பியத்து செய்யுங்க, இல்லாவிட்டா அது கோணலாவே இருக்கும், அல்ல நிமித்தனும் அப்படின்னு சொன்னா உடஞ்சு போயிடும். ஒருத்தர் கேட்டாரு, இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் கேட்டாரு உடையிறதுன்னா என்ன யார சொல்லலாம்னு கேட்டாரு, அதுதான் தலாக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடஞ்சு போனா தலாக்கா போயிடும். அதனால பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப பெரிய விஷயங்கள் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்படும். ஒரு பெரிய தனி கிதாபே எழுதப்படும், ஜிவாஜு சுன்னத்தி ரசூலுல்லாஹ், சுன்னத்தான நிக்காஹ் என்பது பற்றி ஒரு பெரிய நூலே எழுதப்பட்டிருக்கிறதுல ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. சரி, மனிதனுடைய அஹ்லாக் பண்புகள் சீர்படுத்தப்படுவதற்கு உரிய காரணமாக நிக்காஹ் அல்லாஹ்வுத்தால ஆக்கி வைத்திருக்கின்றார். அதே போன்று இவர் சம்பாதித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார், திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அவரால் கல்லா வரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்ப என்னாச்சு, ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சம்பாதிக்க வேண்டியதாயிடு, ஒரு அவர் சம்பாதிப்பது இன்னொருத்தருக்கும் கொடுக்கணும், இன்னொரு பெண்ணுக்கும் கொடுக்கணும், அப்புறம் குழந்தையாச்சு மூணு பேரு, இன்னொரு குழந்தையாச்சு நாலு பேரு. அது மட்டும் அல்லாம இவருடைய அந்த மனைவி சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர்கள் யாராவது தேவை உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், மாமனாரோ மாமியாரோ மச்சானா மச்சனா யாரோ அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். எங்க மச்சான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறாருங்க, எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டமா இருக்காருன்னு பஞ்சாயத்து சொன்னா, சரி சரி இந்த ஒரு ₹500 கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து மனிதனுக்கு ஹலாலான பொருளை தேடிக்கொள்வதற்குரிய ஒரு பெரிய முஜாஹதாவை உண்டாக்கு. அல் முஜாஹதத்து தலபில் ஹலால், ஹலாலான பொருளை தேடிக்கொள்வதிலே முஜாஹதா செய்யக்கூடிய சூழ்நிலை திருமணத்தின் மூலமாக ஏற்படுகின்றது. ஹலாலான பொருளை தேடணும், ஹராமா இருந்தால் எல்லாமே கெட்டு போயிடும், காரியம் பூரா கெட்டு போயிடும், அதனால ஹலாலை தேடணும். சரி, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய நல்ல பெண்ணா இருந்தாலும் சரி, தக்வா உள்ளவளாக அழகான குணம் உள்ளவளாக நல்ல பண்புள்ளவளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சச்சரவுகள் ஏற்படும், பிணக்குகள் ஏற்படும். அந்த பிணக்கு வரக்கூடிய நேரத்தில் பொறுமை இருக்க வேண்டும், அவளிடத்தில் இருக்க வேண்டும், அவளிடத்தில் இல்லாவிட்டால் இவரிடத்தில் இருக்கணும். பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா அங்கேயும் பிரச்சனைகள் ஏற்படும். அஸ்ஸபுரு வத்தஹம்முல் ஃபில்லஹல், குடும்ப விஷயத்திலே சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்க வேண்டும். பொறுமை என்பது கொஞ்சம் குறைவாக உள்ளது, சகிப்புத்தன்மை வந்து பொறுமையை விட டபுள் மடங்கு உள்ளது. சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றதை விட சகிப்போடு இருங்க அப்படின்னு சொன்னா அது அதை விட பெருசு. குடும்பஸ்தருக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படும். அந்த சகிப்புத்தன்மை இருந்தால்தான் குடும்பம் சிதறாமல் இருக்கக்கூடிய பிரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏராளமான விஷயங்களை பார்க்கணும்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னால் ஒரு தடவை ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல பேசிக்கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொரு மனைவி ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஏதோ ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை இங்க கொடுத்து விட்டாங்க. அவங்க சக்காலத்தி இன்னொரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு, ரோஷம் வந்துருச்சு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் முன்னாலேயே என் வீட்டுக்கே என்னுடைய சக்காலத்தை ஒருத்தி இதை கொடுத்து விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அதை பாத்திரத்தை தட்டி விட்டாங்க. தட்டி விட்டா அது கண்ணாடி பாத்திரம் கீழே ஒழிஞ்சு உடஞ்சி போச்சு, அந்த உணவுப் பொருள்கள்லாம் சிதறிவிட்டது. அவங்க என்ன நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமான பொருள் இது, நல்லா சாப்பிடுவாங்க, பிரியமா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்து விட்டாங்க. ஆயிஷா இந்த மாதிரி செஞ்சேன். ஆனா இந்த நேரத்துல நம்ம குடும்ப வாழ்க்கையை நாம சிந்திச்சு பார்க்கணும் என்ன ஆகும். நமக்கு ரெண்டு பெண்டாட்டி இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு பெண்டாட்டி இன்னொரு பெண்டாட்டி இருக்கக்கூடிய இடத்துல கொடுத்து விட்டாங்க, என்ன ஆகும்? ஒன்றும் அந்த கண்ணம் பதம் பார்க்கும், அல்லது வேறு ஏதேனும் ஒரு கடுமையான நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிரித்து கொண்டே சொன்னார்கள், அந்த வேலைக்காரரிடத்துல யார் கொண்டு வந்தாரோ அவரிடத்துல சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லு, அம்மான்னு சொன்னா உம்முல் மோமின், நமக்கெல்லாம் தாய் தானே, உங்க அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் எடுத்து ஒதுப்புறமாக பொதுக்கி எடுத்து விட்டு, ஆயிஷாவே இந்த உடைந்த பாத்திரத்திற்காவிட வேறொரு பாத்திரத்தை நீ கொடுத்து விடு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் குடும்பம், இப்படி செய்யணும். அப்ப தஹம்முல் சபுர் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதையும் செய்ய வேண்டும். ஏன்னா எல்லா இடத்துலயும் இதே மாதிரி பேசாம உம்முன்னு இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு அதாவது மகிழ்ச்சியா இருந்துட்டு போறது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி ஆயிஷா இடத்துல பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஆயிஷாவை போன்று அழகாக இருப்பார்கள், ஆனால் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. குள்ளமா இருக்கக்கூடிய அந்த அப்ப சஃபியாவின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த பாசம் இருந்தது ஆயிஷாவை போல. அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் குறைஞ்சு மற்ற மனைவியோட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அவங்க நாலு மனைவி இருக்கிறாங்க, ரெண்டு மனைவி இருக்காங்கன்னு சொன்னா ஒருத்தரை விட இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் மீது பாசம் அதிகம், அன்பு அதிகம் வைக்கிறது தப்பு கிடையாது. அவர் அவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு அன்பு வைப்பது கூடும்,
ஆனா குடும்ப வாழ்க்கையிலே நீதியாக நேர்மையாக ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது வேறு சட்டம். சரிங்க, அந்த பெண்மணி ஹஜ்ரத் சஃபியா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்த ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, இப்ப அந்த குள்ளம ஹஸ்புக கதா ஹஸ்புக சஃபியா கதா வ கதா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி குள்ளமா இருக்கக்கூடிய பொண்ணு உங்களுக்கு போதுமே அப்படின்னு சொன்னாங்க. கையை காட்டி குள்ளமா இருக்கக்கூடிய அந்த பொம்பளை அவங்களுக்கு போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. பாத்திரம் உடைஞ்சது கோபம் வரல, இங்க கடுமையான கோபம் வந்துச்சு. ஏன்னு கேட்டா தீனுடைய விஷயம் ஒண்ணு இருக்கு அதுல. ஆயிஷாவே, நீ என்ன சொல்லுகிறாய்? நீ அந்த பெண்ணை பற்றி புறம் பேசி விட்டாய். அந்த பெண் போன பின்னால சொன்னது புறம், அது ஹீபத்து. எப்படிப்பட்ட ஹீபத் என்று சொன்னால், இந்த நீ பேசி அந்த ஹீபத்துடைய நாற்றத்தை இந்த கடலிலே கொண்டு போய் கலக்கிவிட்டால் கடல் எல்லாம் நாற்றம் எடுத்து விடும் என்பதாக சொன்னார். அவ்வளோ பெரிய ஹீபத்தை நீ பேசி விட்டாய் என்பதாக சொன்னார். இப்ப ஹீபத் என்பது எவ்வளவு பெரிய நாற்றம் உள்ளது? கடல் தண்ணீரே அது என்ன நஜீசு கொட்டினாலும் நாற்றம் எடுக்காது. ஆனா இந்த ஹீபத் கொண்டு போய் கடக்கப்பட்டால் உண்மையிலேயே அந்த நாற்றம் நாற்றமாக வெளிப்படுத்தப்பட்டது போடப்பட்டால் கடல் பூரா நாற்றம் எடுத்துவிடும் என்பதாக சொன்னார். இங்கே அந்த மனைவியுடைய இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு சொல்லுகின்றார்கள். ஏனால அது தீனுடைய அஹ்லாக்கை சேர்ந்தது. அஹ்லாக்கை தவறவிட்ட அந்த பெண்ணை கண்டிக்காமல் இருக்கக்கூடாது. உலக வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சமாளித்துக் கொண்டு பொறுமையோடு தகமலோடு போய்விட வேண்டும். தீனுடைய விஷயத்திலே ஏதாவது ஏற்பட்டால் கண்டிக்க வேண்டும், கோபம் கொள்ள வேண்டும், அவரை அதட்ட வேண்டும், அதற்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார். ஆக பொறுவையும் தகம்மலும் இத்தேவை. அதே மாதிரி ஒரு நிக்காக செய்த மனிதருக்கும் நிக்காக செய்யாத மனிதருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் அப்துல் காரிஜியில் அது போல கசரத்து சவாபி ஃபில் இபாதாத், திருமணம் ஆவதற்கு முன்னதாக ஒருவர் ரெண்டு ரக்கா தொழுதிருக்கிறார், அல்ல லோஹர் அசர் தொழுகையில் தொழுகிறார்னு வச்சுங்க, அதுக்குள்ள சவாபும் நிக்காக முடித்த பின்னால் அவர் தொழுவதற்குரிய சவாபும் வித்தியாசப்படும். ஏன்னா நிக்காக முடித்த பின்னாலே இவருடைய மனம் ஓர்மைப்பட்டு இருக்கணும், ஓர்மைப்பட்டு இருக்கணும், அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் வைக்கணும், அப்படி ஓர்மைப்பட்டு இருக்கும். அந்த ஓர்மையின் காரணமாக அல்லாஹ்வுடைய கவனம் அதிகமாக வரும், பயம் அதிகமாக வரும். இப்பொழுது அந்த மனிதர் திருமணம் முடிக்கப்பட்டவர் நிக்காக தொழுவது நோன்பு வைப்பது மற்ற காரியங்களை செய்வது அதிகமான சவாபுக்குரியதாக நன்மைக்குரியதாக இருக்கும். அதே போன்று தவல்லுதி வத்தனாசுல் குழந்தை பேறு பெறுவது நிக்காஹின் மூலமாக, ஹலாலான முறையில் நிக்காஹ் செய்து குழந்தை பேற்றை பெற்றால் அந்த குழந்தைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு. ஒரு தந்தை நல்ல அமல்கள் இல்லாதவராக இருந்தாலும் கூட ஈமான் உள்ளவராக இருந்து ஏதோ சாதாரணமான சில அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார், அப்படிப்பட்டவருக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை குர்ஆனை ஓதி பாடமிட்டு அந்த குர்ஆனின்படி நடக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த தந்தையையும் தாயையும் அவரோடு சார்ந்தவர்களையும் இந்த குழந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒரு பையன் ஹாபிஸாக ஆனான், நல்ல முறையிலே குர்ஆனை படித்தான், குர்ஆனுடைய சட்டப்படிக்கு நடந்தான், அவனுடைய பெற்றோர்களுக்கு கியாமத்தினால ஒரு கிரீடம் வழங்கப்படும், கிரீடம் வைக்கப்படும். அந்த கிரீடம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சூரியன் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அவ்வளவு வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னார். அதனால சூடா இருக்குன்னு அர்த்தம் அல்ல, வெளிச்சம் மட்டும்தான் இங்க பிரச்சனை. சூரியன் வீட்டுக்குள்ளே இருந்தால், இங்கிருந்து 15 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் இப்போ எவ்வளவு வெளிச்சம் இருக்குது பகல்ல, அந்த வெளிச்சம் ஆயிரக்கணக்கான டியூப் லைட்டை எந்த லைட்டை போட்டாலும் கிடைக்காது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அவ்வளவு வெளிச்சம் அந்த கிரீடம் இருக்கும். கிரீடம் அணிவிக்கப்பட்ட அந்த தந்தைக்கே இவ்வளவு பெரிய கிரீடம் அணிவிக்கப்படுகின்றது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த குர்ஆனை பாடமாக்கிய அந்த பையனுக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதனால நிக்காஹ் செய்வதற்கு முன்னதாக அமல்கள் செய்யும் பொழுது அதற்குரிய சவாபு தனி, நிக்காஹ் செய்த பின்னாலே அமல்கள் செய்தால் அதற்குரிய சவாபு தனி, ஏராளமான சவாபுகள் நன்மைகள் கிடைக்கும். அதே போல குழந்தைகள் பெற்றெடுத்தால் அந்த குழந்தைகள் வளர்க்க வேண்டிய பொறுப்பு தர்பியத்துள்ள அவுலாத், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். அதாவது ஹுகூக்குல் அகாரிம், உறவினர்கள். நான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ரெண்டு விதமான ரெண்டு லைன்ல வர்றாங்க உறவினர்கள். இவனுக்கு தன் மூலமாக தன்னுடைய மனைவி மூலமாக ரெண்டு உறவினர்களுடைய கடமைகளையும் கவனிப்பது. அதே மாதிரி அதாவது ஹுகூக்கு இல்லாஹ் மஹாதிகள் ஹுகூக், இங்கே சொல்லப்பட்ட எல்லா கடமைகளை நிறைவேற்றுவதுடன் அல்லாஹு தஆலா சொல்லிய கட்டளைகளையும் நிறைவேற்றுவது, இதுவும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய திருமணம் செய்தவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்பதாக குறிப்பிடுகின்றார். இது எல்லாவற்றையும் சேர்த்தான் இப்ப சொல்லப்பட்ட விஷயம், ஒரு 14 விஷயம் சொன்னோம். இந்த 14 விஷயங்கள் அல்லது 15 விஷயங்கள்
இவை அனைத்தும் சேர்த்துத்தான் திருமணனுடைய திருமண வாழ்க்கை என்பதாக சொல்லப்படும். திருமண வாழ்க்கை என்பதாக சொல்லப்படும். இந்த திருமண வாழ்க்கை எவரிடத்துல இருக்கின்றதோ அவருக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து சொன்னார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர் என்று சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்படும். தஃப்ஸீர்ல இந்த ஆயத்திற்கு கீழே எழுதப்படக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அது சம்பந்தமான சில விளக்கங்களை காண்போம். أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية وما كان لرسول أن يأتي بآية إلا بإذن الله لكل أجل كتاب يمحو الله ما يشاء ويثبت عنده أم الكتاب صدق الله கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 730வது வாரமாக தஃப்ஸீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கும். சூரத்துர் ராஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 37 ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டையும் சொல்வார்கள். இவர் நபி என்பதாக சொல்லுகின்றார். நபி என்று சொன்னால் உலகத்தை துறந்தவராக இருக்க வேண்டும். மனைவி மக்களை மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து குடும்பத்தோடு வாழுகின்றார். அது ஒன்று இரண்டு அல்லாமல் பல திருமணங்களை இவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இவர் சரியான ரசூலாக இருக்க முடியாது, அல்லாஹுடைய தூதராக இருக்க முடியாது என்றும் சொன்னார். அதற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், அபியே உங்களுக்கு முன்னால் எத்தனை தூதர்கள் வந்தார்களோ அவர்கள் அனைவருக்குமே நாம் மனைவிமார்களை ஏற்படுத்தி தந்திருந்தோம். அவர்களின் மூலமாக குழந்தைகளையும் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஆகவே ரசூல் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால், அவர் திருமணம் செய்யாமல் மனைவி மக்கள் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியும் என்ற நிலை கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர் மலக்காக இருக்க முடியாது. மலக்கை அல்லாஹ்தாலா தூதராக அனுப்பவில்லை. மலக்காக இருந்தால் அவர் திருமணம் செய்யாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவருக்கு அந்த ஆசைகள் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனிதன் என்ற அடிப்படையிலே எந்த ரசூலாக இருந்தாலும் அவருக்கு மனைவி உண்டு. அல்லாஹ்தாலா முன்னு மனைவியை ஆக்கி வைத்திருந்தான். அவர்களின் மூலமாக அவர்கள் குழந்தைகளையும் பெற்றெடுத்து உலகத்திலே குடும்ப வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹுத்தாலா சொன்னார். ஏ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். அப்படி குடும்ப வாழ்க்கை உடையவராக இருக்கக்கூடிய நிலையில்தான் ஒரு ரசூலை மற்ற மனிதர்கள் பின்பற்ற முடியும். குடும்ப வாழ்க்கையே இல்லாதவராக இருந்தால், அவர் அந்த ஆசை இல்லாதவராக இருந்தால் மக்கள் இப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவருக்கு ஆசையே கிடையாது, இவர் ரசூலாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார், இவர் சொல்லுவதையெல்லாம் நாங்கள் மனைவி மக்கள் உடையவர்களாக இருக்கின்றோம் என்று அப்பொழுது அப்படி சொல்லுவார்கள். அதனால மனைவி மக்கள் என்பது மனிதன் என்ற அடிப்படையிலே இயற்கையாக அல்லாஹுத்தாலா ஒவ்வொருவருக்கும் அமைத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ரசூலும் அதிலே விதிவிலக்கு அல்ல, அவருக்கும் மனைவி மக்களை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவியர்களை திருமணம் செய்தது என்பது பல்வேறு விதமான கருத்துகள் அதற்கு விளக்கப்பட்டு இருக்கின்றன, முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. உலமாக்கள் மிக முக்கியமாக ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல மனைவியர்கள் இருந்தார்கள். பொதுவாக
ரகசியமான எந்த விஷயத்தையும் பெண்கள் இடத்துல சொல்லக்கூடாது. ராத்திரி சொன்னீங்கன்னா காலையில் அவுட் ஆயிடும், பூரம் வெளியே வந்துடும். எந்த ரகசியத்தையும் பெண்கள் இடத்துல சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நம்ம சம்பளத்தையும் கூட சொல்லக்கூடாது, விபரீதமாயிடும். ரகசியத்தை பெண்கள் பாதுகாத்து வைக்க முடியாது. சரி, ஒருவருக்கு ஒரு மனைவி இருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு மனைவியே ரகசியத்தை பாதுகாத்து காக்க முடியாது. நாம் ரகசியமாக எந்த வேலையை செய்கின்றோமோ அதையெல்லாம் வெளியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய, ஏன்னா ரகசியமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அந்த பெண் நம்முடன் இருப்பார். அதனால் ரெண்டு மனைவி இருந்தா அந்த ரகசியம் இன்னும் அதிகமாக வெளிப்படும். மூணு இருந்தா, நாலு இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவியர்களை திருமணம் செய்தார்கள். சென்ற வாரம் சொன்னோம், ரெண்டு அடிமை பெண்கள், மாரியா, மாரியத்துல் குபித்தியா என்று ஒரு பெண், ரைஹானா என்று இன்னொரு பெண், ரெண்டு பேரும் சுரியத் என்ற அடிப்படையிலே சட்டப்படி அடிமை பெண்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியராக இருந்தார்கள். மீதி 11 பேர் இருந்தார்கள் கதீஜா நாயகி உட்பட. அது அல்லாத சில திருமணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். உறவு கொள்வதற்கு முன்னால், வீடு கூடுவதற்கு முன்னாலே அவர்களை தலாக்கும் சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ரெண்டு பெண்களும் இருக்கின்றார்கள். அது அல்லாத பெண் பேசப்பட்டவர்களும் பலர் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொள்ளவில்லை, ஆனால் பெண்கள் பேசினார்கள். அவருக்கு திருமணம் முடிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, ஆனால் முடிக்கவில்லை. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி 11 மனைவியர்கள் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக எந்த வேலையை செய்தாலும், இரவிலோ பகலிலோ வீட்டுக்குள்ளோ வெளியவோ எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்தார், ஏதாவது ஒரு மனைவி உடன் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய விஷயங்களும் கூட உம்மத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது அல்லாஹாலாவுடைய நியதி. அவர்கள் நிறைய விஷயம் சொல்றாங்க. நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தோம். பொம்பளை வெளியே சொல்ல முடியாது. அதை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, போர்வையை போட்டு படுத்திக் கொண்டது. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரிலே இருவரும் குளித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாத்திரத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாஜிபான கடமையான குளிப்பை குளிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா அந்த பதில் அந்த ஹதீஸ். கணவனும் மனைவியும் ஒரு போர்வையிலே போர்த்தி தூங்கலாமா, அந்த ஹதீஸ் பதில் சொல்லப்படுது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசியமாக செய்த எல்லா வேலைகளும், என்ன சொல்ல போனால் ரெண்டு பேரும் ஒரே போர்வையிலே போர்த்தி தூங்கியது அது குற்றமல்ல என்பதற்கு இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மற்ற மனைவிக்கு மனைவியர்களுக்கு இல்லாத பல சிறப்புகள் எனக்கு இருக்கின்றன. அதிலே ஒன்று என்னவென்றால், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹய் வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு பெரிய விஷயம், ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள் அங்கே வந்தார்கள், நானும் ரசூலும் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கும். இதுவெல்லாம் தெரியப்படுத்தப்பட வேண்டும் உம்மத்தினருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே எந்த ரகசியம் கிடையாது. எப்படி சொல்லுகின்றார்கள், இந்த தீன் என்பது இரவை போன்று பகலை போன்று இரவும் இரவை போன்று பகலும், மறைப்பு என்பதே கிடையாது, அதுல ரகசியம் என்பதே கிடையாது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவியர்களை திருமணம் செய்ததில் பலவிதமான கருத்துக்கள் சொல்லுவார்கள் அறிஞர்கள். அதிலே ஒன்று இது, பொதுவாக நிக்காஹ் என்பது மனிதனுக்கு அவசியம். நிக்காஹ் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, வாழக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த மனிதர் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், நிக்காஹ் செய்வதற்கு அருகதையற்றவராக, தகுதி இல்லாதவராக அவர் இருப்பார். அதாவது உறவு கொள்ள முடியாதவராக இருப்பார். அவர் நிக்கா செய்யறது ஹராம் ஆச்சு, ஏன்னா அவருக்கு ஆண்மையே இல்லை. யாராவது ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார் என்று அர்த்தம் இல்லையா, நிறைய பார்க்கிறோம். அதனால் அவர் நிக்கா செய்யறது ஹராம் ஆச்சு. யாருக்கு நிக்கா செய்வதற்கு தகுதி இருக்கின்றதோ அவர் நிக்கா செய்வது வாஜிப், சுன்னத் என்பதாக சொல்லப்படும். சில பேருக்கு வாஜிப் என்பதாகவும் சொல்லப்படும். போன வாரமே அதை விளக்கம் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் ஷபாப், வாலிபர்களே, உங்களிலே எவருக்காவது எவரேனும் ஒருவருக்கு வாஅத் என்பதற்கு சக்தி இருந்தால்,
பாகத் என்று சொன்னால் திருமணம் செய்த பின்னால் உறவு கொள்வது, மகர் கொடுப்பது, அந்த மனைவிக்கு வேண்டிய சவரட்சணைகள் செய்வது, நஃபகா கிஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய சக்தி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து பேர் பா அத் என்பதாக பெயர். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களிலே எவருக்காவது இந்த சக்தி இருக்குமேயானால் ஃபல்யதஸவ்வஜ், அவர் நிக்காக செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு அப்படி சக்தி இல்லை என்று சொன்னால் திருமணம் செய்வதற்குரிய சக்தி இல்லை, அதாவது மகர் கொடுப்பதற்கோ செலவுக்கு கொடுப்பதற்கோ அந்த பெண்ணை வச்சு சவர்ச்சனை செய்வது அவருக்கு சக்தி இல்லை என்று சொன்னார். உடல் சக்தி இருக்கின்றது, ஆனால் பொருளாதார சக்தி கிடையாது என்று இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். விஜா, அது அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஷஹவத்தை, அந்த ஆசையை முறியடிக்கக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு சொல்லுகின்றார்கள். வாலிபர்களே, நீங்கள் தவறிவிடக்கூடாது, நீங்கள் தவறான வழியிலே போய்விடக்கூடாது. நிக்காக செய்வதற்கு உங்களுக்கு சக்தி இருந்தால், பொருளாதார வசதி இருந்தால், உடல் வலிமை எல்லாம் இருக்கின்றது ஆனால் பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு சொன்னா அவரும் நிக்காக செய்யக்கூடாது. இப்போ அந்த பொருளாதார வசதியை தேடிக்கொள்ளும் வரைக்கும் இவர் நோன்பு வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அதனால் நிக்காஹ் என்பது மனித சமுதாயத்திற்கு முக்கியமானது. நபிமார்களே சிலர் நிக்காஹ் செய்யாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் உண்டு. சையிதன் ஹசூரம் வ நபியம் மினசாலிஹைன் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். அவர் மக்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும், ஹசூராக இருக்க வேண்டும், அதாவது பெண்களின் மீது மோகம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று துஆ கேட்டுவிட்டார். அதனால் அந்த முகத்தை அல்லாஹாலா கொடுக்கவே இல்லை. உமக்கு ஒரு மகனை தருகின்றோம், அந்த மகனுக்கு பெயர் ஜக்கரியா யஹ்யா என்பதாம் அல்லாஹாலாவே பெயர் வைத்தார், அல்லாஹாவே பெயர் வைத்தான் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றார். அவர் பிறந்த பிறகு வயது வந்தவுடனே, பருவமான உடனே திருமணம் செய்து கொள்ள சொன்னால் அவர் எனக்கு திருமணத்தில் நாட்டமே இல்லை, பெண்களின் மீது எந்த விதமான எண்ணமும் எனக்கு கிடையாது என்பதாக சொன்னார். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் ஒரு மகனை ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தேன், அந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நீங்க தான் துவா கேட்டீங்க, ஹசூரன் சையிதன் ஹசூரன் நபியம் மினசாலிஹைன் சொல்லி துவா கேட்டீங்க. அதனால அது மாதிரி இருக்கிறார், அல்லாஹ் அப்படியே ஒரு மகனை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹாலா பதில் சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனால யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் கிடையாது, திரும்ப வந்து கல்யாணம் பண்ணுவார். வியாபத்தினால் நெருக்கத்திலே ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வருவார்கள், திருமணம் செய்வார்கள், குழந்தையை பெற்றெடுப்பார்கள். இந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே ஒருவராக அந்த காலத்திலே அந்த நேரத்தில் அவர் இருப்பார் என்பதாக சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கம் சொன்னோம். சரி, திருமணம் செய்வது மனிதனை மனிதனாக, முழு மனிதனாக ஆக்குவதற்கு. திருமணம் செய்வதற்கு முன்னால் அவன் அரை மனிதராக கூட இல்லை, ஜீரோவாக இருக்கின்றார். ஜீரோவாக இருக்கக்கூடிய மனிதனை முழு மனிதனாக ஆக்குவதற்கு உரிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமாக அல்லாஹ்வுத்தால நிக்காஹை அமைத்து வைத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஸவ்வஜல் அபது ஃபகத் இஸ்தக்மல் நிஸ்ஃபத் தீன், ஒரு அடியான் திருமணம் செய்து கொண்டால் அவன் பாதி தீனை நிறைவேற்றியவனாக ஆகிவிடுகின்றான். எவர் ஒருவர் திருமணம் செய்து கொள்ளுகின்றாரோ அவர் பாதி தீனை பாதுகாத்துக் கொண்டவராக ஆவார். மீதி பாதியில் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ண நேரத்திலிருந்து குத்பா போதி முடிச்சு ஈஜாப் கோல் நடந்த நேரத்திலிருந்து அவர் மௌத்தாகிற வரைக்கும் என்ன செய்யணும், பல் எத்தகில்லாஹ் பின்னிஸ்பில் பாப்தி, மீதியுள்ள பாதியிலே அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். எத்தனை காரியங்கள் வருகின்றனோ அத்தனையிலும், எத்தனை செயல்கள் இவரிடத்தில் ஏற்படுகின்றனோ அத்தனையிலும், உலக உலகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அடுத்தவரை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே அல்லாஹை பயந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். அதனாலதான் ஹுத்பாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த ஹுத்பாவை அமைத்து தந்திருக்கின்றார்கள். மூன்று ஆயத்துகள், தக்வாவுடைய அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய தக்வா என்ற வார்த்தை வரக்கூடிய ஆயத்துகள் ஓதப்பட வேண்டும் என்பதால், யா யுஹன்னா சுத்தகோ ரப்பக்கும் ஹலக்கும் மின் நப்ஸின் வாஹிதா என்று ஓதுவார்கள். நிக்காவுக்கு போனவங்களுக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க, ஹுத்பா நிக்கா எப்படி ஜும்மாவில் ஹுத்பாவை கேட்கறது கட்டாயமோ வாஜிபோ, அதே போல ஹுத் நிக்காவுடைய ஹுத்பாவை கேட்கறது வாஜிபு. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவர் புஸ்தகத்தை தூக்கி போட்டு கையெழுத்து வாங்க போவார், அங்கே ஒரு சத்தம் கேட்கும், இங்கே ஒரு சத்தம் கேட்கும், ஹுத்பா ஓதுறதை யாருமே கேட்க மாட்டாங்க.
அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கறது தெரியறதில்ல. பெரிய குற்றம் அது, வாஜிப் கேட்கறது வாஜிப், வாஜிப விட்டா பெரிய குற்றமாகும். அதனால அதெல்லாம் தெரியணும், சட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, பல் எத்தக்கில் ஒரு ஆயத்து யாயுகன்னா சுத்தக்கோ ரப்பக்கும் என்பது, யாயுகல்லதின் ஆமனத்துக்குள்ளா ஹக்க துக்காத்தி என்பது இன்னொரு ஆயத்து, யாயுகல்லதின் ஆமனத்துக்குள்ளாக கூலு கௌரன் சதீதா என்று இன்னொரு ஆயத். இந்த மூன்று தக்வாவை சொல்லக்கூடிய மூன்று ஆயத்துகளையும் குத்பாவில் ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த மாப்பிள்ளைக்கு அறிவுரையாக நீ வாழும் காலமெல்லாம் தக்வாவுடன் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லித்தந்தார். நிக்காக செய்யாமல் வாழ்வதற்கின்றதே அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைக்கு மாற்றமானது. யாருக்கு முடியுமோ அவர் கட்டாயமாக செய்ய வேண்டும். யாராவது ஒருவர் அப்படி இருக்கின்றார், முடிந்தவர், சக்தி உள்ளவர், எல்லா விதமான நிலைகளும் இருக்கின்றன, செய்யாமல் இருந்தால் அது குற்றத்திற்குரிய செயல் என்பதால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மூன்று சஹாபாக்கள் வந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலோன் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த மூன்று சஹாபாக்கள் வந்தார்கள். வீட்டுக்கு வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை, அவருடைய மனைவியர்களே யாரோ ஒருவர் அந்த வீட்டிலே இருந்தார். வந்தவர்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. வெளியே போயிருக்கிறாங்க. சரி, வரவட்டு வர்ற வரைக்கும் உட்கார்ந்துருப்போம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே அந்த வீட்டிலே யார் இருந்தாரோ அந்த மனைவி இடத்திலே இந்த மூவரும் கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இபாத் செய்வாங்க. அப்போ அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த மனைவி யார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இல்லை அந்த ஹதீஸில். சில விஷயங்களை சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எப்படி செய்வார்கள், இரவிலே பகலில் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் இந்த நாமல் செய்வார். அந்த வந்த மூன்று சஹாபாக்கள் என்ன நினைத்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் இபாதத் இல்லாமலேயே இருக்க மாட்டார்கள், எல்லா நேரத்திலும் இபாதத்தை வணக்கம் செய்து கொண்டே இருப்பார்கள், ஒரு நேரம் கூட வேற வேலை பார்க்க மாட்டாங்க, அப்படித்தான் இருப்பாங்க என்று நினைத்து கொண்டு வந்தார்கள். இது ஆரம்ப காலகட்டம், அது மக்காவில் இருக்கும்போது. அந்த மனைவியர் இதை சொன்ன பொழுது அவர்கள் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கம்மியாக தான் அமல் செய்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டாங்க. தகால்லூஹா, அதை கம்மியாக குறைவாக நினைத்தார்கள் அவங்க சொன்னதை. இருந்தாலும் அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து என்ன அல்லாஹ் தஆலாவிடத்தில், நம்முடைய அந்தஸ்து என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைவான அமல் செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், நம்மளாம் அந்த அந்தஸ்துக்கு வர முடியாது. அதனால அந்த மூணு பேர்த்துல ஒருத்தர் சொன்னாரு, நான் இனிமேல் இரவு நேரத்திலே தூங்கவே மாட்டேன், விழித்திருந்து வணக்கங்கள் செய்வேன். இன்னொருவர் சொன்னார், நான் பகல் நேரத்திலே முழுமையாக நோன்பு வைத்திருப்பேன், எல்லா காலங்களிலும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், எந்த நாளிலும் நோன்பை விடவே மாட்டேன் என்று இன்னொருத்தர் சொன்னார். மூன்றாமவர் சொன்னார், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணா பெரிய வம்பு, அமல்கள் செய்ய முடியாது, இபாதத்தெல்லாம் செய்ய முடியாது, அதனால நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. கேட்டுக்கிட்டே வர்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டே வர்றாங்க. நீங்க மூணு பேர் தான் இப்படி சொன்னதா அப்படின்னு வேற கேட்டாங்க. ஆமா யார் சொல்லலாம், நீங்கள் சொன்ன அந்த வாசகங்கள் வார்த்தைகள் சரியல்ல, நான் என்னை பாருங்கள், அம்மா ஆனா நான் நான் நோன்பு வைக்கவும் செய்கின்றேன், நோன்பை விடவும் செய்கின்றேன், சில நேரம் நோன்பு வைக்கிறேன், சில காலங்கள் நோன்பை விடுகின்றேன், எந்த நாளில் நோன்பு வைக்கிறேன், எந்த நாளில் நோன்பு விடுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும், கேட்டுக்க வேண்டியது. வா அப்போவும் ஆனாம், நான் இரவு நேரங்களில் நின்று தொழவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன், நான் உணவை சாப்பிடவும் செய்கின்றேன், சாப்பிடாமல் நோன்பு வைக்கவும் செய்கின்றேன். வா அத்தஸவ்வஜுன் நிசா, நான் பெண்களை திருமணம் செய்து கொண்டும் இருக்கின்றேன், நான் எல்லா வேலைகளையும் சரியாக செய்து வருகின்றேன் உலகத்தில் என்று சொல்லிவிட்டு, ஃபமன் ரகிபா அன் சுன்னத் தீப தைசமின்னி என்று அந்த இடத்துல தான் சொன்னார்கள். யார் என்னுடைய இந்த சுன்னத்தான் நடைமுறை, இந்த சுன்னத்தா அப்படிங்கிறது சொன்ன வெறும் கல்யாணம் பண்ணுறது மட்டுமல்ல, நோன்பு வைக்கிறது விடுறது, தூங்குறது தூங்காமல் இருக்கிறது, கல்யாணம் பண்ணுறது அதுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்வது, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இந்த சுன்னத்தை எவர் விட்டு விடுகின்றாரோ, புறக்கணிக்கின்றாரோ, பலைசமின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று பேரிடத்திலும் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தால் நடைமுறை என்பது திருமணம் செய்வது.
அந்நிக்காக மின் சுண்ணத்தி என்று சொன்னால் அதில் ஏராளமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. நிக்காக செய்வது என்னுடைய சுண்ணத்தான முறை. சுண்ணத்தை என்று சொன்னால் இப்போ தொழுகிறோம், பரலை தொழுதுட்டு சுண்ணத் தொழுகிறோம், அந்த சுண்ணத்து அல்ல. சுண்ணத்துனா தரியக்கத்துன்னு அர்த்தம், வழிமுறை அப்படின்னு அர்த்தம். அந்நிக்காக மின் தரியக்கத்தி, நிக்காக என்பது என்னுடைய வழிமுறையை சார்ந்தது என்று அர்த்தம். என்னுடைய வழிமுறை எப்படி சொல்லப்பட்டதோ அந்த முறைப்படிக்கு நிக்காக செய்ய வேண்டும். நிக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்வது மட்டுமல்ல, அந்த வாசகத்திற்குள்ளே அந்நிக்காக மின் சுண்ணத்தி என்ற அந்த வாசகத்திற்குள்ளே நிக்காக சம்பந்தப்பட்ட எல்லா சட்டங்களும் அதற்குள்ளே அடக்கும். எப்படி ஒரு பெண் எப்படி பார்க்கப்பட வேண்டும், ஒரு பெண்ணுக்கு ஆண் எப்படி பார்க்கப்படும், மாப்பிள்ளை எப்படி பார்க்கணும், மனைவியை எப்படி பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கிறனால அந்த சட்டங்களும் அதற்குள்ளே அடக்கும். எப்படி சொன்னாங்க, துன்ககல் மருவாத்துலி ஆர்பா, நாலு காரணங்களுக்காண்டு ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றாள். தி மாலிகா, அவளிடத்தில் பொருள் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி. வரி ஹசபிஹா, அவள் நல்ல குலம் கோத்திரம் உடையவளாக இருக்கின்றாள் என்பதற்காக வேண்டி. வலி ஜமாலிஹா, அவள் அழகாக இருக்கின்றாள் என்பதற்காக வேண்டி. வலி தீனிஹா, அவளிடத்தில் மார்க்க பண்புகள் இருக்கின்றன என்பதற்காக வேண்டி என்று நாலு விஷயங்களையும் சொல்லிவிட்டு, பல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாக நீ வெற்றியை பெற்றுக் கொள்வாயாக என்றும் சொன்னார்கள். நிறைய பல இடங்கள்ல பல மஜ்லிஸ்களும் கேட்ட விஷயம், நிக்காவுடைய மஜ்லிஸ்ல எல்லாருமே பயார் செய்யும்போது சொல்லுவாங்க பெரும்பாலும். இப்ப நாலு காரணங்களுக்காக வேண்டி உலகத்துல திருமணம் செய்யப்படுகின்றது. அதிலே ஒரே ஒரு காரணம் தான், ஒரு விஷயம்தான் வெற்றிக்குரியது, அது உலகத்திலே வெற்றி ஆகிரத்தில் வெற்றி, ரெண்டு வெற்றியும் அங்க கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அது தீனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை தெரிந்த பெண்ணாக இருக்க வேண்டும், மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிந்தவளாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவளாக அந்த பெண் இருக்க வேண்டும். மார்க்க சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறுமனே வந்து தொழுக நோன்பு சகாத்து ஹஜ்ஜி இந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. மார்க்க சட்டங்களிலே மிக முக்கியமானது இவள் திருமணம் செய்து கொண்டவுடனே கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகளை தெரிய வேண்டும். அந்த கடமைகளை தெரியாத பெண் மார்க்கம் தெரியாதவள் என்று அர்த்தம். கணவனுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும், அப்படி தெரியாதனால்தானே வம்பு வர்றது. இப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் கணவனுக்கு கடமைகள் என்று தெரியாததின் காரணமாகத்தான் பிரச்சனையே ஏற்படுகின்றது. அந்த பிரச்சனை கடைசியில் தலாக்காக ஆகிவிடுது, புரிஞ்சு விடுது. போன ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டது உங்களுக்கு, இஸ்தௌசு பின்னிசா, பெண்களுடைய விஷயத்திலே நான் சொல்லக்கூடிய அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார், என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதாக. அதுல அந்த பெண், ஒரு பெண் ஆணுடைய கோணலான விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், ஆகவே அந்த பெண்ணுக்கு நீங்கள் தீனுடைய விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்படி சொல்லாமல் விட்டுவிட்டால் அந்த பெண் அப்படியே இருப்பாள். அதாவது அந்த அந்த கோணலான அந்த எலும்பை நேராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிமிர்த்த வேண்டும். அதாவது அந்த கோணலான எலும்பு அப்படிங்கிறத கருத்து இந்த இடத்துல கோணலான புத்தி உள்ளவளாக இருக்கின்றாள், கோணலான பண்புள்ளவளாக அந்த பெண் இருக்கின்றாள். அந்த பண்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சரி செய்ய வேண்டும். கோணலாக இருக்கக்கூடிய அந்த எலும்பை ஒரேடியாக உடனடியாக அதை நீங்கள் சீர் செய்ய வேண்டும், சரியாக்க வேண்டும், நேராக்க வேண்டும் என்று விரும்பி அதை அப்படியே இழுத்தா பட்டு உடஞ்சி போயிடும். அதனால் கோணலான எலும்பை நேராக்குவதற்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக உபதேசத்தின் மூலமாக எப்படி சொல்லப்பட்டதோ அந்த முறைப்படிக்கு நீங்கள் அதை சரி செய்யுங்கள். இதையே போய் நம்ம சரி செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு போகட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அந்த பாட்டுக்கு அப்படியே வளைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் என்று இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும், கோணலாகவே தான் இருக்கும். சரி, சீக்கிரமாக அதை சரி செய்ய வேண்டும் என்று விரும்பி நீங்கள் அவசரப்பட்டு வேலையை செய்தால் அது உடைந்து விடும். உடைந்து விடுவது என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார்கள், அதான் தலாக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப சீக்கிரமா உங்களை திருத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா முடியாது, அது வந்து உடஞ்சே போயிடும். உடஞ்சி போயிடும்னு சொன்னா வாழ்க்கையே முறிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண் ஆணிடத்தில் மாப்பிள்ளை இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு மிக அதிகமான உபதேசங்களை செய்கின்றார்கள், அதிகமான உபதேசங்களை செய்திருக்கின்றார். அதனால பெண்களை திருமணம் செய்யும் பொழுது முதலாவதாக தீனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
இரண்டாவது, அந்த பெண்ணின் மூலமாக குழந்தைகள் ஏற்பட வேண்டும் என்ற நிலை இருக்க வேண்டும். குழந்தை இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸவ்வஜுல் வதூதல் வலூத, நீங்கள் தஸவ்வஜுல் வதூதல் வலூத், உங்களின் மீது அன்பு பாராட்டக்கூடிய ஒரு பெண்ணை, அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். நான் உங்களின் மூலமாக அதிகமான உம்மத்து உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பெருமையாக கருதுகின்றேன் என்பதாக சொன்னார். அதிகமான உம்மத்தினர், என்னுடைய உம்மத்தினர் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று நான் பெருமை பாராட்ட வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அந்த ஹதீஸிலே ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத. முதல்ல வதூத் என்று ஒரு வார்த்தை, இரண்டாவது வலூத் என்று வார்த்தை. வதூத் என்று சொன்னால் அன்பு பாராட்டக்கூடிய பெண் இந்த இடத்துல, வலூத் என்று சொன்னால் அதிகமான குழந்தைகளை பெறக்கூடிய பெண் என்று அர்த்தம். இப்போ இந்த வதூத் வலூத் வலூத் என்ற ரெண்டு வார்த்தையில, இந்த வதூத் என்ற வார்த்தை முந்தியதாகவும் பிறகு வலூத் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டதுக்கு காரணம் என்னவென்றால், எந்த பெண்ணுக்கு கணவன் மீது மோகம் அதிகமாக இருக்கின்றதோ, ஆசை அதிகமாக இருக்கின்றதோ, கணவனின் மீது அன்பு அதிகமாக இருக்கின்றதோ, அந்த பெண்ணின் மூலமாகத்தான் குழந்தைகளை அதிகமாக பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கணவன் மீது அன்பு இல்லை என்று சொன்னால் அவ ஒரு பக்கம் படுத்திருப்பா, இவர் ஒரு பக்கம் படுத்திருப்பார், குழந்தைகள் வராது. அப்படியே எப்பாவது ஒரு நாள் சேர்ந்து பறக்கக்கூடிய சூழ்நிலையிட்டா எப்பாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு குழந்தை வரும், ஒன்று ரெண்டு வரும். ஆனால் இப்போ நிறைய தடை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, அது மார்க்கத்திற்கு உகந்ததல்ல, சட்டத்திற்கு மாற்றமானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலவிதமான சட்டங்கள் இதில் குழந்தையை பெற்றெடுப்பதில் இருக்கின்றது, அதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். நான் இப்போ கூட சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் கேரளாக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டார் அவர் ஆலிம்சா, அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காராம், ரெண்டு மனைவி அவருக்கு, ரெண்டோ மூணோ தெரியல, உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டாரன் அவர், நிறைய குழந்தை இருக்க மாதிரி தெரியுதே, எத்தனை குழந்தைன்னு கேட்டார். அப்துல் கார் ஜெயலானிக்கு எத்தனை குழந்தையோ அத்தனை குழந்தை எனக்கு அப்படின்ட்டார் அவர். அப்துல் கார் ஜெயலானிக்கு 49 குழந்தைகள், அவர் 4 மனைவி கல்யாணம் பண்ணி 49, நான் 2 மனைவி கல்யாணம் 49 வச்சுட்டு அப்படின்ற. அப்போ சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து பெருமைப்படுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அதிகமான நபர்களை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றாரு, அதில் அவருக்கு பெருமை. அது சரி, அந்த நோக்கத்தில் அவர் செய்கின்றார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சவாப் நன்மைக்குரியது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான பெண்களை, குழந்தைகளை பெறக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப, இன்னி அசத்து இம்ராத்தன் தாத்த ஹசபின் ஜவான், நல்ல குலம் கோத்திரம் உள்ள பெண், அழகான பொண்ணு, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு விரும்புகிறேன். ஆனால் அந்த பெண்ணுடைய பாரம்பரியம் பார்க்கும்போது அவங்களுடைய தாயார் அதிகமான குழந்தை பெறுற பெண் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், அந்த பெண்ணுடைய தாயார், அந்த பையனுடைய பாட்டி, அவங்க குடும்பம், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை எல்லாம் கவனிக்க வேண்டும். ஓ, அந்த அந்த பெண்ணுடைய தாயாருக்கு ஒரு 10 குழந்தை, அவங்க தங்கச்சிக்கு ஒரு 7 குழந்தை, அந்த பெண்ணுக்கு இன்னும், அவங்க குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு பெண்ணுக்கு 12 குழந்தை, இப்படி நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பமா இருந்தால் இந்த பொண்ணுக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்கும்னு அர்த்தம். அதனால அவர் சொல்றாரு, வைன்னஹா லா தலித், அழகான பொண்ணு, நல்ல குலம் கோத்திரம் உள்ள பெண்ணு, வம்ச வழி ரொம்ப நல்ல பெண்ணா இருக்கிறா, ஆனா குழந்தை பெறாதவளாக இருக்கின்றாள், அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறா. அப்ப அத்தாஜுஹா, அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாது போயிட்டார். திரும்ப ரெண்டாவது நாள் வந்தார், ரெண்டாவது நாள் மறுநாள், அதுக்கு மறுநாள் எப்போ வந்தார், மறுபடியும் வந்தார், மறுபடியும் அதே கேள்வி கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மூணாவது தடவையும் வந்தார், அப்பொழுதும் அதே வார்த்தையை சொன்னார். சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை தஸவ்வஜுல் வதூதல் வலூத ஃபை இன்னி முக்காசின் பிக்குமுல் உமாம் என்பதாக இந்த வாசகத்தை சொன்னார்கள் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதிகமாக குழந்தையை பெறக்கூடிய, உங்கள் மீது அன்பு பாராட்டக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், நான் அதிகமாக என்னுடைய உம்மத்தினர் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்பதாக சொன்னார். ஆக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நல்ல பெண்ணாக பார்த்து, அன்பு பாராட்டக்கூடிய பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை, இன்னொரு ரகசியம் இருக்கின்றது, குழந்தை பிறக்காம இருந்துச்சுன்னு வச்சுங்க, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க,
ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொன்ன மாதிரி அப்படி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் ரெண்டு பேரும் ஒன்னாக சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி சண்டைகளும் கம்மியா போயிடும். இவர் பாப்பாரு, சரி குழந்தைக்காக நம்ம ஏன் போய் சண்டை போட்டு குழந்தை வேற இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய பழக்கத்துல நம்ம பாக்கலாம். அதே போல மனைவியா இருக்கக்கூடியவங்க அப்படித்தான், குழந்தை இருக்குது என்ன பண்றது சண்டை போடாம மாதிரி அனுசரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப அந்த குடும்ப வாழ்க்கை வந்து இணைய பெறுவதற்கு இந்த குழந்தைகளும் காரணமாக இருக்கின்றன. அதனால் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதற்கு நேர் மாற்றமாக இன்று ஒன்னே போதும் ரெண்டே போதும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமானது. முதல்ல சொன்னான் ஆரம்பத்துல 3 போதும் அப்படின்னு சொன்னா, அப்புறம் 2 போதும் அப்படின்னு சொன்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொன்னா, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம். நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லா இடத்துலையும் சொல்றோம். நாமே குழந்தை நமக்கேன் கல்யாணம், அதாவது பிரித்துட்டு போக வேண்டியது அப்படி, கல்யாணமே வேண்டியது இல்லை. நாமே குழந்தை குழந்தைக்கு கல்யாணம் தேவையே. ஆக இதெல்லாம் சரியாத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளவே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு ஹதீஸ்ல மஸ்தஃபாதல் முஃமின் பாதல் ஈமான், ஈமானுக்கு பின்னாலே ஒரு மூமினான மனிதனுக்கு பலன் தரக்கூடிய ஒரு செயல் எது என்று சொன்னால், ஜௌஜத்துன் சாலிஹா, ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனைவி அவனுக்கு கிடைப்பது. நல்லொழுக்கம் உள்ள மனைவி கிடைத்து விட்டால் அது அந்த மனிதனுக்கு ஈமானுக்கு அடுத்ததாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். முதல் பாக்கியம் ஈமான், ஈமானை விட பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, ஞானத்து கிடைக்கின்றது என்று சொன்னால் நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்பதாக சொல்லுகின்றார். சரி, அந்த நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொல்லுகின்றார்கள். நிறைய சொல்லியிருக்கிறோம், இதா நவர இலையா சர்ரத்ஹு, அவன் அவளை பார்த்தால் அவள் அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவாள், சந்தோஷப்படுத்துவாள், பார்வையே சந்தோஷமா இருக்கும். மனைவி, அந்த மனைவி இவனை பார்த்தால் பார்வையினாலேயே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், மன கஷ்டங்கள்லாம் போயிடும். ஏன்னா அதெல்லாம் அல்லாஹால அதான் சொல்றான், அந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே அடக்கம். நீ தஸ்குனு இலைஹா, அந்த பெண்களின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹால சொல்லுகின்றான். அந்த நிம்மதியான வாழ்க்கை வாழ்க்கையினுடைய முதல் நிலை, பார்த்த உடனே அவளுடைய முகத்தை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி மனதிலே ஏற்பட வேண்டும். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இதா அமரஹா அதாஅது, ரெண்டாவது அவன் ஏதாவது ஒரு கட்டளையை சொன்னால் உடனடியாக அந்த கட்டளையை நிறைவேற்றுவாள் என்பதாக குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக வைதா ஹாபா அன்ஹா, அவனை அவளை விட்டும் அவன் மறைந்து விட்டால், வெளியே போயிட்டால் அல்லது வெளியூருக்கு போய்விட்டால், இவள் தன்னுடைய கற்பையும் அவனுடைய பொருளையும் காப்பாற்றுவாள். தன்னுடைய கற்பையும் அவனுடைய பொருளையும் காப்பாற்றுவாள். கணவனுடைய பொருளுக்கு பாதுகாப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்றாள் அவள். அந்த பொருளையும் பழுதாக்க கூடாது, இவருடைய கற்பையும் பழுதாக்க கூடாது. அவள் நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி என்பதாக சொன்னார்கள். அதே போன்று 4வதாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள், இதா அக்சமா அலேஹா அபர்ணத்து, அவள் மீது அவன் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவாள், சத்தியத்தை விட்டும் அவனை விடுதலை செய்வாள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது அந்த பெண் மீது சத்தியம் செய்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால், அந்த சத்தியம் செய்யப்பட்ட அந்த விஷயம் அந்த பெண் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படும் பொழுது அது எவ்வளவு பெரிய சிரமமானதாக இருந்தாலும் சரி, இவனை சத்தியத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த வேலையை அவன் செஞ்சிடும். அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொன்னா இவன் சத்தியத்தை முறித்தவனாக ஆகிடுவான், சத்தியத்திற்கு கஃபாரா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய நிலையை அந்த பெண் உண்டாக்கி தருவாள் என்பதாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லொழுக்கம் உள்ள பெண்ணி, சாலிஹான பெண்மணி என்பதற்கு சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல வைதா வயின் ஹாபா அன்ஹா நஸஹத்துஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹி, அவன் அவனை விட்டு மறைந்து விட்டால், அதாவது வெளியூர் போய்விட்டால், வெளியே போய்விட்டால், இவள் தன்னுடைய கற்பிலும் அவனுடைய பொருளிலும் அவனுக்கு நல்லுதவி செய்யக்கூடியவளாக இருப்பாள். அதான் முதல் கருத்து தான் அது. அந்த கருத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வாசகங்கள் மூலமாக சொல்லி, இது மாதிரி 2-3 ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஒரு மூமினான ஒரு பெண், நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் என்பவள் கணவன் எதை சொல்லுகின்றானோ அதையெல்லாம் தட்டாமல் கேட்கக்கூடியவளாக இருப்பாள். எதை சொன்னாலும் அதான் இதான் அமரஹா அதாஅது என்பதாக சொன்னார். எந்த விஷயத்த சொன்னாலும் சரி,
மார்க்கத்திற்கு மாற்றமாக ஷரியத்துக்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும் அந்த செயலை அவள் செய்வது கடமை கட்டாயம் என்பதாக. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஜகாத்துடைய ஒரு ஆயத்து இறங்கியது, அதாவது வல்லதீன யக்னிசூன ஸஹப வல் ஃபில்லத என்ற ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் தஆலா தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவர்களுக்கு அது நாளைக்கு கியாமத்து நாளில் நரகத்தினுடைய நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அவர்களுடைய உடலிலே சூடு போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றனர். சஹாபாக்கள் பயந்தார்கள், அப்ப நாங்க பொருளவில சேர்க்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், பொருளையே சேமிக்க கூடாது என்பதாக சொல்லுகின்றான் அப்படின்னு விளங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், ஐயுல் மாலி நத்தஹிது யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நாங்க எந்த பொருளை சேமித்து வைக்கலாம் என்பதாக கேட்டார். எந்த பொருளை சேமித்து வைக்கலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜௌஜத்துன் சாலிஹா, ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்மணியை நீ சேமித்து வைத்துக்கொள். அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், இந்த மூணு விஷயத்தை அதிலையும் சொல்றாங்க, நீ அவளை பார்த்தால் அவள் உனக்கு மகிழ்ச்சி ஊட்டுவாள், நீ ஏதாவது ஒரு கட்டளையை சொன்னால் அந்த கட்டளை உடனடியாக நிறைவேற்றுவாள், இன்னும் அந்த பெண்மணி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், துழீனுஹு அலா அம்ரில் ஆஹிரா அலா துமனி துழீனுஹு அலா தீனி, அவனுடைய தீனுடைய விஷயத்திலே அவனுக்கு உதவி செய்யக்கூடியவளாக அவள் இருப்பாள், தீனுடைய விஷயத்திலே உதவி செய்யக்கூடியவளாக இருப்பாள், அவள் தான் சாலிஹான பெண்மணி, நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி என்பதாக பொருள் என்பதாக குறிப்பிட்டார். இது மிகப்பெரிய சேமிப்பு பொருள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் சேமித்து வைக்கக்கூடிய பொருள்களிலே நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தால் இவனுக்கு ஆகிரத்திலே என்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அந்த நன்மைக்கு உள்ள வழிகளை தேடி கொடுக்கக்கூடியவளாக அவள் ஆகிடுவாள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார். அதனால நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை சேர்ந்தது என்பதை அந்நிக்காஹமின் சுன்னத் என்ற சுருக்கமான வார்த்தையின் மூலமாக தெரியப்படுத்துகின்றனர். அந்த மாதிரி ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சட்டங்களை சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் அந்த பெண்ணிடத்தில் காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கியாமத்து நாளிலே பொதுவாக ஒரு சட்டம் இருக்கின்றது, மனிதர்களுடைய செயல்பாடுகளிலே தொழுகையை பற்றி முதலாவதாக கேள்வி கேட்கப்படும், நீ தொழுதையா அப்படின்னு சொல்லி முதல்ல அல்லாஹ்வுத்தால கேட்போம். தொழுகையிலே ஏதாவது பழுது இருந்தால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும். தொழுகையே இல்லை என்று சொன்னால் பிறகு எந்த கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது. தொழுகைதான் முதல்ல, அது சரியா இருந்தா தான் மற்ற கேள்விக்கே போறது, இல்லாட்டி மற்ற பேப்பரை எடுக்கிறதே கிடையாது, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு பெண்ணுக்குள்ள விஷயம் என்ன தெரியுமா, அவ்வளவுமா துஸ்அலுல் மர்அத்து யௌமல் கியாமா அன் ஸலாத்திஹா வ பாலிஹா, ஒரு பெண் கியாமத்தினால் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா, அவருடைய தொழுகையை பற்றியும் அவருடைய கணவனை பற்றியும் கேட்பார். தொழுதையா அப்படின்னு கே, கணவனுடைய கடமைகளை செய்தையா அப்படின்னு கே, என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் கடமை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பட்டியலிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையா சொல்லல, காலையில என்ன செய்யணும், மத்தியானம் செய்யணும், ராத்திரிக்கு என்ன செய்யணும், தூங்கும் போது என்ன செய்யணும், வெளியே போகணும், உள்ள அப்படிலாம் சொல்லல. ஒரே ஒரு